கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இருசக்கர வாகனத்தை நிறுத்தியவரை ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் காலால் எட்டி உதைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேப்பமுடு சந்திப்பு பகுதியில் திமுக ஆதரவு ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதியின்றி ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்துள்ளனர் இந்நிலையில் அருகில் உள்ள கடையில் பொருட்களை வாங்குவதற்காக ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே நிறுத்தியதாக தருகிறது அப்போது இருசக்கர வாகனத்தை இங்கு நிறுத்தக்கூடாது என ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஆபாச வார்த்தைகளால் ஆட்டோ ஓட்டுநர் இருசக்கர வாகன ஓட்டியை காலால் எட்டி உதைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார் இக்காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது